السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا رؤوا ذكر الله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரித்தான இந்த சிறப்பு மிகு வரலாற்று பிரசித்தி பெற்ற விழாவின் தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே, சமூகத்துடைய சான்றோர்களே, பெரியோர்களே, மாணவ கண்மணிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலா சத்தியத்தை விளங்கி அதை உயிர் உள்ள வரையிலேயும் நாமும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கும் நிகரில்லாத வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக. அருமையான பெருமக்களே, இரண்டு தலைப்புகளை உள்ளடக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலிமார்களின் கண்ணியம், அவர்கள் ஆற்றிய சேவைகள், இருக்கிற நேரம் அதுக்கு ஒத்து வராத நேரமாக இருக்கிறது. இன்னமும் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணிக்கன்னு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. தில்லா தைரியமா செங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வலிமார்கள் என்றால் யார்? நினைச்சவன் நிமிந்தவன் திருமணவன் பூரா வலியுள்ளான்னு சொல்றான். பச்சை தலப்பா கட்டினவன் பூரா வலியுள்ளாங்கிறான். தாயிரம் அடிக்கிறவன் பூரா வலியுள்ளாங்கிறான். ஏகப்பட்ட பேர் கிளம்பிட்டாங்க வலியுள்ளா வலியுள்ளான். வலியுள்ளாண்டா யார்? இதே பெரிய தலைவலியா இருக்கு நமக்கு. இந்த தலைவலியை தீர்க்கணுங்கிறதுக்குண்டே இந்த கூட்டம் போட்டிருக்கோம். அஜர்த்து சொன்ன மாதிரி எப்படி இறுதி நுபுவத்தை பாதுகாப்பது நம்மின் மீது கடமையோ, வழிமாறிகள் யார் என்று தெரிந்து கொள்வதும் நம்மின் மீது கடமை. அருமையான பெருமக்களே, நாமும் மனிதர்கள், வழிமாறிகளும் மனிதர்கள். அவங்களுக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்கு? ஒரு அல்லாங்கிறாங்க, நம்மளும் அல்லாங்கிறோம். நாம் பார்க்கிற பார்வை வேறு, வழிமார்கள் பார்க்கும் பார்வை வேறு. வழிமார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இதற்கு ஆதாரமாக அடித்தளமிட்டு பேசுகிறவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதா ரூஹு ஜிக்ரல்லாஹ், நீங்க அவரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும். இப்ப இருக்க அவலியாக்களை பார்த்தா வரும். அவளி அவளியான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சொல்றேன் நான், அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும். இப்படிப்பட்டவர்கள் வழிமார்கள். அல்லாஹு சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அவங்களுக்கு பேர் வச்சவனே அல்லாஹ் தான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்லுகிறார், அவங்களுக்கு கவலை இல்லை, பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்.
ஏன் தெரியுமா? நாம் அல்லாஹ் இந்த உடலிலே தந்திருக்கக்கூடிய மூன்று வகையான பிரதானமான சொத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற. ஒன்று இந்த புற சரீரம், இந்த உடல். இரண்டாவது இந்த உடலுக்குள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய உள்ளம். மூன்றாவது இந்த உடலையும் உள்ளத்தையும் இயக்கக்கூடிய உயிர் ரூஹ். உயிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நாம் எல்லோருமே நம்முடைய உடலை பற்றி கவலைப்படுகிறோம். கண்ணில் வலிச்சா கவலைப்படுறோம், வயிற்றுல வலிச்சா கவலைப்படுறோம், நல்லா சோப் போட்டு குளிக்கிறோம், நம்மளை பல பலண்டு ஆக்கி கொள்கிறோம். இந்த உடலை மட்டுமே நான் சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். இது இந்த உடலை சரிபார்த்தால், ஜிம்முக்கு போனால், உலக கராத்தை கற்றுக்கிட்டால், குத்துச்சண்டை பயிற்சி கற்றுக்கிட்டு போ, குத்துல சாவடிச்சிடலாம். உடம்ப பக்குவப்படுத்தினால், அதாவது ஜவ்வா வளையலாம், கயிற்றுல நடக்கலாம், ஆகாயத்தில் குதிச்சு குதிச்சு சுற்றி வரலாம், இவ்வளவும் செய்ய முடியும் இந்த உடலை பயன்படுத்தினால். எப்படி பக்குவப்படுத்தணுமோ அந்த மாதிரி இதை வளைச்சா நம்ம நினைக்கிற மாதிரி வளையுமே. அல்லாஹ் அப்படி நமக்கு ஒரு உடம்பு கொடுத்துருக்கான். இன்சானுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சரீரத்தை இப்பிரபஞ்சத்தில் எந்த படைப்புக்கும் அல்லாஹ் தரவில்லை. லக்கது ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். இந்த புற தோற்றத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக படைத்தவனே சொல்லுகிறான். அருமையானவர்களே, இது அழகான தோற்றம்தான், அழகான உடல் தான். வெறும் உடலால் நாம் காரியம் சாதிக்க முடியாது. இந்த உடலுக்குள்ளே ஒரு உறுப்பு இருக்கிறது, ஜசதி. அது சரியானால் தான் சரீரம் எல்லாம் சரியாகும் என்று சர்க்கார ஆளும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நேரம் மிக குறைவாக இருப்பது எனக்கு வேதனையை தருகிறது. சங்கை பொருந்தியவர்கள் அது சரியானால் எல்லாம் சரியாகும் என்று சொன்னார். இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது புறக்கண் ஒன்று இருக்கிறது, அகக்கண் ஒன்று இருக்கிறது. அதை பெற்றவர்கள் வலிமார்கள், அதை பெற்றவர்கள் வலிமார்கள். அந்த பார்வை உள்ளவர்களை பார்த்தால் தான் அல்லாஹ்வை நினைக்கும் திறன் உண்டாகும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, நீ எல்லாரும் டெல்லிக்கு போயிருப்பீங்க, டெல்லி ஜும்மா மசீதை பார்த்துருக்கீங்க. டெல்லி ஜும்மா மசீது செங்கோட்டை, ஷாஜஹான் மன்னர் கட்டினது. செங்கோட்டையில் இருந்து கொண்டு ஷாஜஹான் மன்னர் சொல்கிறார், புலந்து கர்லோ, உயர்த்துங்கள், அஸ்திவாரத்தை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிற. பள்ளி உயரமா இருக்கு, நிறைய படி இருக்கு. செங்கோட்டையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது மன்னருடைய தலையில் வைத்திருக்கக்கூடிய கிரீடம் அதை விட ஒரு படி, ஜும்மா மசீதுடைய படி உயரமாக இருக்க வேண்டும். தொழுகையாளிகள் செருப்பு கலட்டி போடுகிற அந்த செருப்புக்கு கீழ் என்னுடைய கிரீடம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி மஸ்ஜிதை கட்டினார். கட்டினா கிபிலா கோளாறா போச்சு, கொஞ்சம் கிராஸா இருக்கு. வந்து பார்த்தவர்கள்லாம் வெளிநாடுகளில் இருந்து கட்டிடக்கலை நிபுணர்களை கொண்டு வந்து இந்த நீண்ட காலம் கட்டினார். ஆனா கிபிலா மாறி போச்சு, இடிச்சா ஒன்னும் செய்ய, ஒன்னும் தேராது. என்ன செய்வது? ஒரு சாதாரண ஆள் இந்த வேலையை செய்திருந்தால், ஏதோ ஊரின் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இந்த காரியத்தை செய்திருந்தால் சரி போனா போகுதுன்னு விடலாம். சிட்டியில் முக்கியமான இடத்தில் செய்தவர் மன்னர், அவரால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படியே ஷாஜஹான் மன்னர் ரொம்ப கவலையோடு வருகிறார்கள். வருகிற பொழுது மஸ்ஜிதில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். கிபிலா பக்கமாக திரும்பி உட்கார்ந்திருந்தார். இவர் இந்தபடி நடந்து வந்தார். அவங்க கேட்டாங்க, ஷாஜஹான் என்ன கவலையாக போகிறீங்கன்றாங்க. கிபிலா பக்கம் பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னாடி இருக்கிறதை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படியே எனக்கு பின்னாடியும் பார்க்கிறேன், உங்களின் சஃபுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் முன்னாடி தானே பார்க்குறாங்க, பின்னாடி பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹுவோடு ஐனானால், அல்லாஹுவோடு நெருங்கினால், அல்லாஹு நமக்குள்ள இருப்பதை உணர்ந்தால், இப்பிரபஞ்சத்தில் எங்கும் இருந்தும் எங்கும் பார்க்கும் அபூர்வ ஆற்றலை அல்லாஹ் இறைவனுடைய நேசர்களுக்கு தருகிறார். சங்கி பொருந்தி அல்லாவின் நல்லடியார்களை அவங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றார். என்ன ஷாஜஹான் ரொம்ப கவலையா இருக்கீங்களே, ஷாஜஹானுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, இந்த ஆள் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கார், அவர் கெட்டப்பு செட்டப்பு எதுவுமே இல்லை. வெளி தோற்றத்தில் பார்த்து அவர் இப்படி இருக்க, நம்மளாம் பெரிய அல்லாமா மாதிரி நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லை, சாதாசிதான் இருக்கிறார். அவர் பார்த்துட்டு அப்ப நீங்க என்னை திரும்பி பார்க்காம என் பெயரோ சொன்னால் நீங்க அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு விசேஷமான அடியாராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் பாவம் உன் பஞ்சாயத்து என்னான்னு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மஸ்ஜித் கட்டின, பள்ளிவாசல் லட்சபலா மாறி போயிருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, இடிக்கவும் முடியாது வைக்கவும் முடியாது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியா நாளை காலையில தஹஜ்ஜத்துக்கு வா அப்படின்னா, நாளை காலையில தஹஜ்ஜத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. வலிமார்கள் யார், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வலிமையை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லபல்லஹுல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு வார்த்தை அவர்கள் சொல்வார்களே ஆனால் லபர்ரஹுல்லா அல்லாஹ் நிறைவு செஞ்சு தந்து, இவங்க சொன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி, அவங்க சொன்னால் அல்லாஹ் உடனே நிறைவு செய்து வைப்பான். இப்படிப்பட்ட ஆற்றல் வச்சவர்கள் உலகெங்கிலும் கோடி கோடியாக அல்லாஹ் அவர்களை வாழ வைத்திருக்கிறான். அவர்களின் பலக்கத்தில் தான் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். பெருமானார் இவர்கள் சம்பந்தமா ஏராளமான செய்தியை சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, ஷாஜஹான் மன்னருக்கு ராத்திரி தூக்கம் வரல, இப்படியே முழிச்சு விழுந்து தஹஜ்ஜத்துல வந்தார், ஜும்மா மசீதுக்கு வருகிறார். இந்த அந்த மனிதர் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்துருக்கிறார், தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். ஷாஜஹான் மன்னர் வந்தார், வந்த உடனே வாப்பா வந்துட்டியாண்டாங்க, வாப்பா வந்துட்டியான்னா, வந்துட்டேன் பெரியா, எந்த பக்கம் கிராஸா இருக்குன்னு கேட்டான், இந்த வலது பக்கம் கோணலா இருக்கு அப்படின்னு சொல்றார். அவங்க அப்படி நேர உட்காந்து அந்த பெரிய தண்ணிலும் ரப் இருக்கிறான், இந்த மண்ணிலும் ரப் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலேயும் ரப் இருக்கிறான், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு ஐனாகி அப்படி திரும்பினாங்க பாருங்க, அவங்க தான் திரும்பினாங்க, கட்டடமே திரும்பிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், திரும்பியதற்கு அடையாளமாக இறைநேசி செல்வர்களால் இப்பிரபஞ்சத்தில் இம்மி அளவும் இதில் கீழல் விழாமல் திரும்ப முடியும் என்பதற்கு சான்றாக டெல்லி ஜும்மா மஸ்ஜித் இருக்கிறது. நீங்க போய் பாரு, அல்லாஹ் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்கள் வலிமார்கள் யார், அல்லாஹ் மேல சத்தியமட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அல்லாஹு தஆலா செய்து முடித்து தருவான். ஹஜரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உபாதத் இப்னு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் மஸ்ஜித் நபவியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டது. ஒரு முக்கியமான விஷயமாக பெருமானார் அவர்களோடு பேசினார். மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகுது. பேசிக்கிட்டே இருந்துட்டு இருட்டாயிருச்சு, இப்ப வீட்டுக்கு ரெண்டு பேரும் வருகிறார்கள், மஸ்ஜிதை விட்டு நபியை விட்டு வெளியிலே வருகிறார்கள்.
இந்த ரெண்டு பேருடைய ஒருவருடைய கையில், எல்லாரும் கையில குச்சி வச்சிருப்பாங்க, வாள் வச்சிருப்பாங்க, சஹாபாக்களுடைய பலர். ஒருவருடைய குச்சியில் டார்ச்சில் வெளிச்சம் வந்த மாதிரி வருது. நம்ம டார்ச் லைட் வரல, அடிச்சோம்னா எப்படி வெளிச்சம் வருமோ அது மாதிரி வெளிச்சம் வருது. குச்சியில் பேட்டரி இல்லை, வயர் இல்லை, எதுவுமே இல்லை, சார்ஜ் பண்ணல, எதுவுமே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினார்கள். உலகமே வியந்து பார்த்தது அவர்களை. சம்பந்தம் இல்லாமல் அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்கள். அவர்களை பின்பற்றி எல்லாம் வழிமார்கள் தான். சங்கிக்குரிய அல்லாஹவே நல்லடியார்கள். வெளிச்சம் வருகிறது, அந்த வெளிச்சத்தை வைத்து இருவரும் பாதையை கண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டம் வருகிற பொழுது உஸைது பின் ஹுதைர் ரலியல்லாஹு ஒரு பக்கமாகவும் உபாதத்து பின் பிஷர் ரலியல்லாஹு இன்னொரு பக்கமாகவும் பிரிய வேண்டிய நிலை வந்தது. அவங்க கூட அங்கிட்டு இருக்கு, இவங்க விட இங்கிட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் இப்பொழுது இருவரின் குச்சிகளிலும் மாறியது. இவங்க ஒரு குச்சி வச்சிருந்தா அதுலயும் வெளிச்சம் வந்துருச்சு. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்கள், மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. யார் அல்லாஹுக்காக வேண்டி ஆகி விடுகிறானோ அல்லாஹ் அவனுக்காக வேண்டி ஆகி விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வணக்கத்தின் மூலமாக அடியான் இந்த அளவு அல்லாஹுவை நெருங்கி விடுகிறான். அவன் பார்க்கும் கண்ணாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அந்த கண்ணை கொண்டு பார்க்கிறான். வலிமார்கள் யாரு? வலிமார்கள் யார் என்று பெருமானார் இங்க என்ன சொல்கிறார்கள்? அவன் பார்க்கும் கண்ணாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அவர் கண்ணில் பார்க்கல, அவர் உடம்ப திருப்பல. அங்க திருப்பி அது வேறு. வமா ரமைத்த, இது ரமைத்தவன் அக்கின் அல்லாஹ ரமா. அம்பு எரிகிற பொழுது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹத்தான் எரிந்தான். அவர்களின் கைகளின் மீது அல்லாஹ், அவரின் கையின் மீது அல்லாஹின் கை இருந்தது என்பதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. புறத்தில் மனிதர்கள், அகத்தில் அல்லாஹுவோடு இரண்டர கலந்து நின்றவர்கள் தான் இறைநசை செல்வர்கள். சங்கி பொருந்தி அல்லாஹுவின் நல்லடியார்கள். ஹலரத்து சல்மான் ரலி அல்லாஹு அன்பு, ஹலரத்து அபுதர்தா ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் இரண்டு சஹாபாக்களும் சாப்பிடுகிறார்கள் ஒரே தட்டில். ஒரே தட்டில் சாப்பிடுகிற பொழுது சல்மான் ரலி அல்லாஹு அன்பு, அபுதர்தா ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் ரெண்டு பேருமே அவர்களின் காதால் கேட்கிறார்கள், உணவும் தஸ்பீகு செய்கிறது, தட்டும் தஸ்பீகு செய்கிறது. அவங்க சாப்பிட்ட தட்டும் தஸ்பீகு செய்து. இறைநேசர்கள் யார் தெரியுமா? சுபஹானல்லாஹ். நமக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், சாப்பிட மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பெருமக்கள் அப்படி அல்ல. அவர்களை பகைத்தால் அல்லாஹ் நம்மளோடு பகைத்துக் கொள்வான். மன் ஆதாலி வலியன், என் வழியை என் நேசரை யாராவது பகை கொள்வார்களே ஆனால் அவனோடு நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ராபியா அம்மா அவர்கள், ராபியத்துல் பசரியா அம்மா அவர்கள், இந்த வரலாற்றோடு நிறைவுபடுத்துவேன், மணியை பார்க்க வேண்டாம். ராபியத்துல் பசரியா அம்மா அவர்கள் வீட்டுக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுகின்ற பொழுது பெண் வழிமார்கள் லட்சோப லட்சம் பேர் இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பொம்பளைங்க டிவிக்கு அடிக்ட் ஆயிட்டார்கள். இவங்க டிவி வழி உள்ளா, நம்ம வீட்டு பொம்பளை போறோம், இவங்கெல்லாம் யாரு? டிவி வழி உள்ளா. சங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒத்திருட வந்தான், அப்படி பார்த்தான் ராபியத்துல் பசரியா அம்மா. இந்த அம்மா இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் அன்பளிப்பு கொடுப்பாங்க, நிறைய வச்சிருக்கும் அந்த அம்மா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம். சரி, யாரும் இல்லை, கிளவி தானே, அதனால் உள்ள பூந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அல்லுவோம்ட்டு ஒரு பெரியோர் போர்வை எடுத்துகிட்டு வந்தான். அவன் போர்வையை கீழே விரிச்சு வீடெல்லாம் தேடுறான், ஒரு பலாவும் கிடைக்கல். கடைசியில் ஒரே ஒரு ஓடு செய்யக்கூடிய மண் கோலை ஒன்று கிடைச்சிச்சு.
அதுதான் எடுத்தான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தான். வெளியில் சரியான பௌர்ணமி நிலவுடைய நேரம் அது. அந்த அந்த 14 பக்கத்து ராவு நல்ல வெளிச்சம் அடிக்குது. வெளியில காலை வச்சுன்னு ரெண்டு கண்ணுமே தெரியாம போச்சு. வெளியில காலை வச்சவுடனே ரெண்டு கண்ணுமே தெரியாம போச்சு. இதனடா வம்பா இருக்கு, சூனியக்கார பொம்பளையா இருப்பாளோ அப்படின்னு கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வெளியில வந்தா கண்ணு தெரியுது. அவங்க தொழுகையிலே இருக்காங்க. திருட்டு புத்தி பூனைக்கு பால் குடி மறக்காது. வழங்கினுங்களா, முல்லா ஒருத்தர் தான் துணியாவிலே பால் குடி மறக்கடிச்ச ஒரு பூனைக்கு. அவனுக்கு மனசு கேட்கல. இத்தனை வருஷத்துடைய இந்த தொழில்நுட்ப கலையில இன்னைக்கு தான் நமக்கு தோத்துருக்கோம், அது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி போய் அந்த ஏதாவது உண்மையாவது எடுத்துட்டு போகணும்ல. உழவு கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போய் தேடி இது ஒண்ணுமே அதை வச்சுட்டு போனா அவன் மனசு கேட்கல. எடுத்துட்டு திருப்பி வந்தான், திருப்பி கண்ணு தெரியாம போயிடுச்சு. சரி என்னடா வம்பா இருக்குன்னு திருப்பி கொண்டு உள்ள வச்சான். மனசு கேட்கல அவனுக்கு. வெளியில வந்தா கண்ணு தெரியுது. நம்ம மனப்பிராந்தியா இருக்குமோ அப்படின்ட்டு மூணாவதோட போனான். போய் எடுத்துட்டு வெளியில வந்தான், கண்ணு தெரியாம போச்சு. இப்போ ஒரு சத்தம் வந்தது, கோளை உள்ளே கொண்டு வைத்து விடு, இல்ல உயிரை பறித்து விடுவோம் என்று ஆடி போயிட்டான். கோளை கொண்டு உள்ள வச்சான். அப்பதான் அம்மா சலாம் கொடுத்தாங்க. மகனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, என்கிட்ட கேட்ட நான் தந்திருப்பேனே. வெளியில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹு சொல்றான். அம்மா சொல்றாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு பாதுகாப்பாரா இருக்கிறான் அப்பா, அவனை விட்டுட்டு நீ எப்படி எடுத்துட்டு போக முடியும், என்கிட்ட கேட்டிருந்தா நான் தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்றேன், இதுவும் தர்றேன், இன்னும் நிறைய தர்றேன், நீ ஒழு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். ஒழு செஞ்சுட்டு வா அப்படின்னு ஒழு செஞ்சு. அவனுக்கு ரொம்ப ஆசை, சே இந்த அம்மா எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்கா போல தெரியுது. ஒழு செஞ்சுட்டு வந்தான் தொழு அப்படின்னா சஜிதாவுக்கு போயிட்டான். அம்மா அவன் சஜிதாவில் விழுந்தாங்க. ரஹ்மானே, முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு மணி திருடனாக வந்து கியாமத்தில் உன்னுடைய சமூகத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய கேவல், என் நபி எவ்வளோ வருத்தப்படுவார்கள். அல்ல அவன் சஜிதா செஞ்சுட்டான், அல்ல அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு அல்ல அப்படின்னு சொல்லி சஜிதாவில் படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை, சஜிதாவிலேயே இருக்கான். அம்மா வந்து வெளியில் கொஞ்ச நேரம் காத்தால் உட்காந்துருந்தான். என்னப்பா அப்படின்னா எந்திரிச்சு வந்தான். நம்ம வேற ஜாமான் தரவா அப்படின்னு, அம்மா எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அல்லா கிடைச்சிட்டான், எனக்கு அல்லா கிடைச்சிட்டான். வலிமார்கள் யாரு தெரியுங்களா, 100 வருடங்கள் நீங்கள் பக்குவப்பட நினைத்தாலும் முடியாது, 1000 ஆண்டுகள் முயன்றாலும் முடியாத ஒன்றை ஒரே ஒரு பார்வையில் தவச்சுகில் உங்களின் இதய கதவுகளை திறப்பதற்கும் அதை மாற்றுவதற்கும் அபூர்வ ஆற்றலை அல்லாஹ்வின் மூலமாக பெற்றவர்கள் தான் வலிமார்கள். லட்சம் லட்ச வரலாறுகள் உண்டு, அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. எல்லாம் உள்ள ரப்பு சுபஹானஹு தஆலா இறை நேசர்களுடைய சகவாசத்தில் அவர்களின் வாசத்தில் நுகர்ந்தே இருக்கும் நிகரில்லா வாய்ப்பை உயிர் உள்ள கால வரையிலையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பாரம்பரியம் தொட்டு கியாமத்து வரையிலும் வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் வழிமார்களை நேசித்து வாழும் வாய்ப்பை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்து உலமா அத்துணை சகோதர உலமாக்களுக்கும் இம்மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله أحسن الجزاء. வலிமார்களின் கண்ணியமும் தண்ணீரற்ற சேவைகளும் என்ற தலைப்பின் கீழே உணர்வு பூர்வமான சிறப்புரையை தந்த ஹஸரத் பெருந்தை அவர்களுக்கு தமது பள்ளிவாசலுடைய இந்த ஜெனரல் பஜார் பள்ளிவாசலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய ஜெயலானி பாய் அவர்கள் பொன்னாடை போற்றி ஹஜரத் அவர்களை கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.
அல்ஹம்துலில்லாஹ், இந்த அமர்வு அல்லாஹ்வின் அருளால் நிறைவுக்கு வருகிறது. இந்த அமர்வினுடைய இறுதியாக நம் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக வேண்டி திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளரும் பூக்கள்ளி முஹம்மதியா பள்ளிவாசருடைய தலைமை இமாமாகிய மரியாதைக்குரிய அசதுல்லா ஹசத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் சிறப்பான முறையில் இந்த மூன்றாவது அமர்வை தலைமையேற்று நடத்தி கொடுத்த மௌலானா மௌலவி எம் ஜாகிர் ஹுசேன் ஹஸரத் அவர்களுக்கும், ஒரு வார காலமாக வலைதளங்களில் திருச்சி மாவட்டம் ஆக்கிரமித்திருந்தாலும் இதைவிட ஒரு படி மேலாக சென்று ஷேக் அப்துல் காதர் காஷிஃபி ஹசரத் அவருடைய பெயர் வலைதளங்கள் எல்லாம் ஆக்கிரமித்திருந்தது. யாரெல்லாம் ஹசரத்தை பற்றி பேசினார்களோ அத்தனை வாய்க்கும் சவுக்கால் சூடு போடும் அளவிற்கு சிறப்பான முறையில் உரை நிகழ்த்திய என்னுடைய உஸ்தாத் ஹசரத் எம் ஷேக் அப்துல் காதர் காஷிஃபி ஹசரத் அவர்களையும், அதே போன்று வலிமார்களின் கண்ணியமும் தண்ணீரகற்ற சேவையும் என்ற தலைப்பின் கீழ் என்னை உருவாக்கி எனது உஸ்தாத் மௌலானா மௌலவி எஸ் முகமது ஷரீப் ஹசரத் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களுக்கும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் உறங்கும் இந்த நேரத்தில் அசருக்கு பிறகு விழித்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆக்கி கொடுத்த, இந்த மஜ்லிஸை நிரப்பமாக ஆக்கி கொடுத்த, இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய சார்பாக அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகல்லாஹ் ஹஸன ஜஸா. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக், சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.